அனைவருக்கும் வணக்கம். நான் யுவி செல்வின் சென்னை. முதியோர் இல்லங்கள் நம்மை பெற்று வளர்த்து பாராட்டி சீராட்டி வேலை வாங்கி தந்து ஒரு நல்ல மனிதனாக மாற்றிய நமது பெற்றோர்களை முதியவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக முதியோர் இல்லங்களில் போடும் மடையர்களை நினைத்து நான் வருந்துகிறேன். நமது பெற்றோர்கள் நாம் பிறந்ததிலிருந்து நம்மை கண்ணின் மணிபோல் காப்பாற்றி வருகிறார்கள். நம்மளை பாராட்டி சீராட்டி நம்மை ஒரு சிறந்தவனாக மாற்றுகிறார்கள். நம்மை அவர்கள்தான் ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார்கள். அவர்கள் நம்மை ஒரு படித்தவனாக மாற்றுகிறார்கள், ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் முதியவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை மறந்து விடுகின்றோம், அவர்களை வெறுத்து விடுகின்றோம். அதற்கு அவர்களை நாம் நன்றாக வளர்த்து விட நாம் நன்றாக அவர்களை பார்த்து கொள்ளாமல் அவர்களை முதியோர் இல்லங்களில் போடுகிறார்கள். சிலர் அவர்கள் சரியான மடையர்களாகத்தான் இருப்பார்கள். நம்மை பெற்றவர்களை நாம் பெற்று நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் பேசத தெரியாமல் இருக்கும் பொழுது நமது பெற்றோர்கள் நம்மளுடன் பேசி பேசி நம்மை பேச்சு வர வைக்கிறார்கள். ஆனால் அப்படி பேச சொல்லி தந்தவர்களை நாம் இழிவாக பேசி பெற்று முதியோர் இல்லங்களில் விடுகின்றோம். இது எவ்வளோ பெரிய தவறாகும். இவ்வாறு செய்யவே கூடாது. இவ்வாறு செய்யும் மடையர்களுக்கு சிறை தண்டனை வழங்க வேண்டும், இல்லை இல்லை மரண தண்டனை வழங்க வேண்டும். இவ்வாறு செய்தவர்களுக்கு மரண தண்டனை தான் வழங்க வேண்டும். அவர்கள் பெரியவர்களாக இருக்கும் பொழுது அவர்களது பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் போடுகிறார்கள். அவ்வாறு உள்ளவர்களுக்கு அவர்கள் முதியவர்களாக ஆனவுடன் அவர்களது பிள்ளைகள் அவர்களை முதியோர் இல்லங்களில் தான் விடப்போகிறார்கள். ஆனால் நம்ம பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் விடக்கூடாது. நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நாம் நமது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடாமல் நமது பெற்றோர்கள் நாம் சிறியவர்களாக இருக்கும் பொழுது நம்மை எவ்வாறு சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களோ அது போலவே நாமும் நமது பெற்றோர்களை வளர்க்க வேண்டும். நாம் நமது பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி தந்து நமக்கு பேச கற்றுக் கொடுத்து நன்றாக பேச வைக்கிறார்கள். நாம் நன்றாக பேசி ஒரு வேலையை வாங்கியவுடன் நமது பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ளாமல் வெளிநாட்டிற்கு செல்கின்றோம். அவ்வாறு செல்லவே கூடாது. நமது பெற்றோர்கள் நமக்கு வாங்கி தந்த வேலையை காப்பாற்றுவதற்காக நாம் வெளிநாடுகளுக்கு செல்கின்றோம். ஆனால் நமது பெற்றோர்களையும் கூட்டி செல்ல வேண்டும். நமது பெற்றோர்களை இங்கு விட்டுவிட்டு பெற்றோர்களை அனாதையாக விட்டுவிட்டு அவர்களை முதியோர் இல்லங்களில் வாழ விடாமல் அவர்களை கூட்டி செல்வதுதான் நல்லது சரியானதும் கூட. என்னுடைய போன பிறந்த நாளை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டாடினேன். என்னை ஒவ்வொரு முதியவர்களும் தனது பேரனாக நினைத்து கொஞ்சுகிறார்கள். எனது அம்மாவை தனது மகளாக நினைக்கிறார்கள். இவ்வாறு அவர்களது இயக்கத்தை கண்டு நான் வருந்தினேன். அவ்வாறு அவர்களை விட்டு செல்லும் அவர்களது மகன்களை அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டாலும் மிகவும் அன்பானவனாக தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட்டு செல்லும் மகன்களோ அவர்களை கண்டு கொள்ளாமல் அமெரிக்காவிற்கு செல்கிறார்கள். அமெரிக்காவிற்கும் பல நாடுகளுக்கும் செல்கிறார்கள். நான் ஒரு கதை புத்தகத்தில் படித்தேன். மேலும் எங்கள் அம்மா வாட்ஸ்அப்பில் வந்தது என்று என்னிடம் காட்டினார்கள். ஒரு மகன் தனது பெற்றோர்களை விட்டுவிட்டு அமெரிக்காவுக்கு சென்றிருந்தானா. 3-4 வருடங்களுக்கு பிறகு அவன் திரும்பியவுடன் அவர்களது அம்மாவும் அப்பாவும் எலும்பு கூடாக தான் இருந்தார்களாம். இது எவ்வளவு பெரிய பாவமாகும். சில பேர் அவர்களை முதியோர் இல்லங்களில் விட்டு பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு அவர்களுக்கு உடம்பு முடியவில்லை என்றாலும் அவர்களை பார்க்க வருவதில்லை. அங்கேயே இருந்து கொண்டு நீங்களே பார்த்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறாகும். என்னதான் நடந்தாலும் நாம் நமது பெற்றோர்களை நன்றாக பார்க்க வேண்டும். நம்மை பாராட்டி சீராட்டி வளர்ப்பவர்களை நாமும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் விடும் மடையர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.